இயக்குநர்களுக்கும் செயல்பாட்டாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் தோழர்களுக்கும் காலை வணக்கம். இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது எல்லா படத்துக்குள்ளேயும் வந்து ஒரு சின்ன அரசியல் அப்படின்றது இருக்கும். இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்ளோட்டமாக ஓடக்கூடிய ஒரு அரசியலை பற்றி நான் இங்கே விளக்க விரும்புகிறேன். லாப வெறி, அது மட்டும்தான். இந்த லாபம் அப்படின்ற ஒரு விஷயம், மூலதனம் அதை நோக்கி செலுத்தப்படுது, லாபத்தை நோக்கி மூலதனம் செலுத்தப்படுது. லாபம் கிடைக்கணும்னா என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது உலகத்துக்கான பொது பொருளாதார விதி. இந்த பொருளாதார விதி தான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. லாபத்தை நோக்கி தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்காகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளும் இந்த இயக்கத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசுகளாக இருக்கு. இந்த இயக்கத்திற்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் டிக்டேட்டர்ஸ், ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள், இல்லைன்னா தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அரசு அப்படின்னு சொல்லி அந்த அரசுகள் கவிழ்க்கப்படுது, அந்த நாடுகள் மீது போர் தொடுக்கப்படுது, பல்வேறு காரணங்களை சொல்லி இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை தான் குண்டு ரொம்ப சிம்பிளாக பேசியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது குண்டு அப்படின்றது ஒரு பயங்கரமான விஷயம், அது வெடிச்சா என்ன நடக்கும் அப்படின்றத சின்ன குழந்தைக்கு கூட தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட குண்டு அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு கான்ட்ராக்டு, ஆனால் அந்த கான்ட்ராக்டர் வந்து குண்டு வெடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன வேணும், லாபம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் இந்த படம் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சமயத்தில், அதாவது சமூகம் இப்படி இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது, போர் ரொம்ப சமீபமாக இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது ஒவ்வொரு தினமும் வந்து இதோ போர் தொடங்க போகுது, போர் நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த நாட்டில் போர் நடக்க வாய்ப்பு இருக்குது, அந்த நாட்டில் போர் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த படம் வெளியாக இருக்கிறது அப்படின்றது வரவேற்கத்தகுந்த விஷயம். இந்த படத்தில் இப்படித்தான் இந்த படத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா லாபத்துக்காக எது வேணால் நடக்கலாம். இங்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா அரசியலுக்கும் பின்புலமாக இருக்கக்கூடியது இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. மூலதனம் தன்னை பெருக்கிக்கிறதுக்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை சுரண்டுறதுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குது. இதை நிகழ்த்தி காட்டக்கூடிய அரசுகள், அந்த மூலதனத்திற்கு ஆதரவான அரசுகள், அந்த அரசுகள் தலையில் தூக்கி வைக்கப்படுது. அது வந்து கேடுகட்ட அரசாக இருந்தாலும் சரி, இப்போ சமீபத்தில் இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அரசும் கூட ஏதோ ஒரு வகையில் மூலதனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலினுடைய வெளிப்பாடாக தான் அந்த ஃபாசிசம் தன்மையை வெளிப்படுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபாசிசம் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு தனிநபரினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வர்றது கிடையாது. இப்போ ஒரு பிரதமருடைய விருப்பம், அப்படிலாம் ஒரு உள்துறை அமைச்சரோட விருப்பம், அதன் அடிப்படையில் இல்லைனா ஒரு கட்சியினுடைய விருப்பம் அப்படிலாம் கிடையாது. அதற்கு ஒரு பொருளாதார சூழல் தேவை. இப்போ ஹிட்லர் ஒரு ஃபாசிஸ்டாக மாறணும் அப்படின்னா ஹிட்லர் இல்லாட்டினா இன்னொரு நபர் வந்து ஜெர்மனியில் ஃபாசிஸ்டாக மாறியிருப்பார் அந்த டைமில். ஏன்னா ஜெர்மனுடைய முதல் உலக போருக்கு பிறகு ஜெர்மனியினுடைய நிலைமை, அந்த ஜெர்மனி மீண்டெழ வேண்டிய தேவை, அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தினுடைய நிலைமை, அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாத, அந்த உழைக்கும் வர்க்கத்தை தன் பின்னால் திரட்ட முடியாத ஒரு சிறந்த தத்துவம் தோற்று போகும் பொழுது அந்த இடத்துல ஃபாசிசம் எழுது. இந்தியாவிலையும் அதே நிலைமை தான். இங்கே தத்துவத்தினுடைய குறைபாடெல்லாம் கிடையாது, தத்துவம்லாம் இருக்குது. ஆனால் தத்துவத்தை வழிநடத்தக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்க? அந்த நபர்களினுடைய ஃபெயிலியர் தான், அந்த நபர்களுடைய தோல்வி தான் சமீபத்தில் நடந்த அந்த இது கூட சொல்லலாம், அது இந்தியா முழுவதும் நடந்த ஒரு ஸ்ட்ரைக், ஒரு நாள் ஸ்ட்ரைக்கை கூட சொல்லலாம், பொது வேலைநிறுத்தம், அதனுடைய தோல்வி தான் இங்கே ஃபாசிசம் இங்கே வளர்ந்து நிற்குது. ஸோ இங்கே வந்து ஃபாசிசம் வளர்றதுக்கும் கூட ஒரு பொருளாதார காரணம் இருக்குது. இந்த பொருளாதார காரணம் தான் மூலதனத்தை செலுத்தக்கூடிய லாபம். அந்த லாபம் கிடைக்காத ஒரு சூழல் உருவாகும் பொழுது அது ஃபாசிசமாக உருவெடுக்குது. அதுதான் இங்கே நடக்குது. குண்டு படம் அதை தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதை தாண்டி குண்டு படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை ஒரே படத்தில் பேசணும்னு தோழர் விரும்பியிருக்காரு, அது நல்ல விஷயம்தான். ஆனால் பிரதானமாக அவர் எடுத்துக்கொண்டிருந்த விஷயம் அப்படின்றது அதிகமாக பொது வெளியில் பேசப்படலை அப்படின்றது வருத்தமாக இருக்குது. தோழர் பேசின மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. போருக்கு எதிரானது, சரி போருக்கு எதிரான போர் எப்படி நடக்குது, போர் எதனால் நடக்குது, போருக்கான காரணம் என்ன? நம்ம எல்லாரும் இந்த வரலாற்று புத்தகங்களை படிச்சிருப்போம். முதல் உலக போர் தொடங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆஸ்திரிய இளவரசர் ஒருத்தரை ஹங்கேரி இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொண்டாரு, செர்பிய இளவரசர் ஒருத்தர் சுட்டுக் கொண்டாரு, இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொண்டாரு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஒரு வரியில போட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு இளவரசரை இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் சுட்டுக் கொண்டதுனால முதல் உலக போர், அவ்வளவு பெரிய போர், லட்சக்கணக்கான மக்களை கொன்ற போர் வந்து உருவாச்சா? அப்படி கிடையாது.
போர் அப்படின்றது ஒரு அதற்கும் வந்து ஒரு அது ஒரு மிக முக்கியமான பொருளாதார காரணம். சந்தைகளை தங்களுக்குள்ள பிரிச்சுக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலதனம் தன்னை பெருக்கிக்கிறதுக்கு எல்லா தேவைகளும் அதுக்கு இருக்கு. அதாவது தனக்கு மூலப்பொருள் எந்த தங்கு தடையும் இல்லாம கிடைக்கணும், அதை உறுதி செய்யணும் மூலதனம். அப்புறம் தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சீப்பா உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். பொருட்கள் உற்பத்தி ஆனதுக்கு பிறகு விற்கக்கூடிய சந்தை ஃப்ரீயா இருக்கணும், அந்த நாடுகளும் தனக்கு திறந்து விடப்பட்டிருக்கணும். இதில் ஏதேதும் ஒண்ணு தடைப்பட்டாலும் கூட அந்த மூலதனம் என்ன பண்ணும், அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்யும். ஸோ ஒன்று மூலப்பொருள் கிடைக்கணும், இன்னொன்று வந்து சந்தை கிடைக்கணும், அப்புறம் சீப்பாக உற்பத்தி செய்யும். ஸோ இதெல்லாம் இதில் ஏதாவது தடைப்படும் பொழுது தான் போர் நடக்குது. ஸோ அந்த போர் அப்படின்றத நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத. இப்போ குண்டு படத்தில் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒன் லைன். இன்னொரு விஷயம் கூடுதலாக உடனே மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைனை வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்க முடியுது. எவ்வளோ யாரும் யோசிக்க முடியாத ஒரு லைன் கூட சொல்லலாம். அந்த வகையில் தோழர் இப்படி ஒரு லைனை எடுத்து படத்தை எடுத்திருக்கிறார் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த வகையில் குண்டு படத்தை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா சமீப காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த பிரச்சனை தான். இவ்வாறாக குண்டு படத்தை புரிஞ்சுப்போம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த படத்தை கொடுத்த தோழர் ஹரியநாதரே அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள்.